good morning. Welcome to Chemistry School of Learning YouTube channel. See, in this class, we will see the pre-arrangement. That is PGTRB portion, unit 8. That is in part 16, co-pre-arrangement. Sigmatropic rearrangement, last class, in the last class, Kleis and rearrangement. See, in this class, we co-pre-arrangement. See, in the unit la full away in the molecular rearrangements than courteous, Lawson, Schmidt, pinnacle one, fries, favors, kai, benzyl, benzylic acid, benzinidin, the playlist check panukonga. Okay, ipo classic polam. Cope rearrangement first solar yarna, Arthur C. Cope, avarda in the rearrangement in amuka kudurkra. Okay, in the rearrangement in nadakku. 3,3 sigmatropic rearrangement nadakku. 3,3 sigmatropic rearrangement. This is 1,5 dienes. Okay, now explain. 1,5 diene. Diene is diene. 2 double bond is diene. 1,5 is 1,2,3,4,5,6. Lowest number is diene. So 1,5 diene. This is a substitution. R group is a mother. The 1,5 diene is a heat. This is a reversible reaction. Forward and backward. It gives an isomeric product, that is 1,5 diene isomeric product. That is what it means, this is an isomer. This is how we explain it, thermal isomerization. The reaction is thermal isomerization. This is 3,3 sigmatropic rearrangement. How do we say 1,2,3 in the bond? இப்படி பார்த்தாலும் 1 இதில இருந்து ஆரம்பிச்சாலும் 1 2 3. சோ 3,3 சிக்மாட்ரோபிக் ரீஅரேஞ்ச்மென்ட். இந்த பாண்ட், இந்த ரீஅரேஞ்ச்மென்ட் என்ன சொல்றோம், இந்த பாண்டோ ரீஅரேஞ்ச் ஆயிருக்கு இல்லையா, இந்த பாண்ட் வந்து ஷிஃப்ட் ஆயிட்டு போயிருக்கு இல்லையா, தட் இஸ் தி சிக்மாட்ரோபிக் ரீஅரேஞ்ச்மென்ட் அப்படி நம்ம சொல்றோம். ஓகே, இந்த அது எப்படி நடந்துருக்கும்ன்றது மெக்கானிசம் மூலமா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். சி எழுதிங்கோ 1,5 டைன்னு நான் அப்படியே எழுதியிருக்கேன். இதே மாதிரி இது வந்து ஹீட்டுன்னு போடணும், இது ஹீட்டுன்னு போட்டிருக்கேன். ரிவர்சிபிள் ரியாக்ஷன். இப்போ இந்த டாட்டட் லைன்ஸ் போட்டிருக்கேன், இதுக்கு என்ன மீனிங், இந்த பாண்டு இங்கே இருக்கலாம், இங்கே ஒரு பாண்டு கிரியேட் பண்ணலாம், இந்த பாண்டு இங்கே போகலாம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம என்ன சொல்கிறோம், கிளியராக மென்ஷன் பண்ண முடியாதனால நான் என்ன சொல்லியிருக்கேன், டாட்டட் லைன்ஸ் போட்டிருக்கேன். டாட்டட் லைன்ஸ் போட்டு ஃபைனல் ஷேப்பில் நான் என்ன சொல்கிறேன், இந்த ஸ்ட்ரக்சர் இப்படி வரலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே எழுதுவோம். இந்த ஸ்ட்ரக்சர், இந்த பாண்டு இங்கே ஷிஃப்ட் ஆகுது, இந்த பாண்டு இங்கே போகலாம், இந்த பாண்டு இங்கே போகலாம். இது பூராவே என்னது, ஷிஃப்டிங். இந்த டபுள் பாண்டு வந்து டைன் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு டபுள் பாண்டும் இங்கே 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 ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கலாம். இங்கே புதுசாக வரலாம் பாண்டு, இந்த பாண்டு இங்கே போகலாம், இந்த பாண்டு இங்கே போகலாம். ஃபைனல் ப்ராடக்டாக நமக்கு கிடச்சிருக்கிறது என்னது, ஐசோமெரிக் 1,5 டைன் அப்படின்னு சொல்லுவோம். ஐசோமெரிக் 1,5 டைன். இந்த ஷிஃப்ட்டு, இந்த பாண்டு இங்கே போயிருக்கு, இந்த பாண்டி ஆல்ரெடி இங்கே இருக்கிற பாண்டி இங்கே இருக்குது, இதைத்தான் நம்ம இங்கே என்னென்னு போட்டிருக்கோம், ஐசோமெரிக் 1,5 டைன். ஐசோமெரிக் 1,5 டைன். இதில் ஆக்சி கோப் ரீஅரேஞ்ச்மெண்ட்டும் இருக்குது. நம்ம கிளாஸில் பார்க்குறது கோப் ரீஅரேஞ்ச்மெண்ட்டில் இந்த டாட்டட் லைனை வச்சு இந்த ப்ராடக்ட்டு, இந்த பாண்டு இங்கேயும் போகலாம், இந்த பாண்டு இங்கேயும் இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக இந்த மெக்கானிசம் எக்ஸ்பிளைன் பண்ணுது. சரி, இன்றைக்கி கிளாஸில் கோப் ரீஅரேஞ்ச்மெண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். கோப் ரீஅரேஞ்ச்மெண்ட்னா என்ன, அதில் என்ன நடக்குதுன்னா சிக்மாட்ரோபிக் ஷிஃப்ட் நடக்குது. 1,5 டைனில் எந்த இதுவும் இல்லை, ஜஸ்ட்டு ஹீட் பண்ணால் இதோட ஐசோமர் இதுக்கு கிடச்சிருக்கு. மெக்கானிசம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.